அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நான் உங்கள் முகமது ஷிப்லி. தமிழக அரசியலில் வந்து திருத்துறைப்பூண்டி தொகுதி வந்து ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்குது. அதற்கு காரணம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் தேர்வு தான். அதை பற்றி நம்ம வந்து விரிவாக பார்ப்போம். குடிசைகள் இல்லாத நாடை உருவாக்குவோம் என்ற ஒரு முழக்கம் ஒரு பக்கம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து முழங்கிக்கிட்டு வர்றாங்க. அதே நேரம் அந்த குடிசையிலே வாழக்கூடிய ஒரு நபரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேர்வு செய்து உள்ளது. திருத்துறைப்பூண்டி தொகுதியுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கக்கூடிய மாரிமுத்து. ஆமாம், அவர் பாருங்கள், இந்த வீட்டில் தான் அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. இந்த குடிசை வீட்டில் தான் அவர் வந்து வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. அவருடைய தன்னுடைய கோட்டை பயணத்தை துவக்கியிருக்கிறார். அந்த கோட்டை பயணம் வெற்றியடைய திருத்துறைப்பூண்டி தொகுதி மக்கள் தான் நம்ம வந்து உதவி புரியணும். அப்படிப்பட்ட ஒரு குடிசையில் வாழ்ந்து வரக்கூடிய மாரிமுத்துவை வேட்பாளராக கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருப்பது தான் இப்போ வந்து ஒரு பேசும் பொருளாக வந்து மாறியிருக்குது. மாரிமுத்துவுடைய மனைவி மற்றும் அவங்க தாயார் வந்து தினந்தோறும் கூலி வேலை செய்து தான் அவங்களுடைய குடும்பத்தை வந்து ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இவர் வந்து மாரிமுத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கட்சி பணி மக்கள் சேவைன்னு சொல்லிட்டு முழுவதுமாக வந்து இறங்கிடுவார். அவருடைய மனைவி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் மக்கள் சேவைக்கு கிடைத்த ஒரு பரிசு தான் வந்து இந்த வேட்பாளர் தேர்வு. கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து அவரை கைவிட மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து என்னுடைய கணவரை வந்து வெற்றி பெற செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோ வந்து சொல்கிறாங்க. திருத்துறைப்பூண்டி தொகுதி மக்கள் அவருடைய நம்பிக்கையை, மாரிமுத்து மனைவியுடைய நம்பிக்கையை நம்ம வந்து வீணடித்து விடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழகம் முழுவதும் நம்ம பார்க்குறோம், ஏன் இந்தியா முழுவதும் நம்ம வந்து பார்க்குறோம், ஒரு எம்பி தொகுதியில் போட்டிடுவதாக இருந்தாலும் எம்எல்ஏ தொகுதியில் போட்டிடுவதாக இருந்தாலும் வேட்பாளர் தேர்வுக்கு முன்பே என்ன கேள்வி கேட்கப்படும், அவருக்கு பின்பலம் என்ன இருக்குது, அவருக்கு பணபலம் என்ன இருக்குது அப்படின்ற கேள்வி தான் வந்து உங்களுக்கு வந்து கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நடுவில் இப்படி ஒரு வேட்பாளரை வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தேர்வு செய்திருப்பது வந்து வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த திருத்துறைப்பூண்டி தொகுதியில் வந்து மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு, ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, அப்படி கடந்த முறை யாரெல்லாம் ஜெயிச்சா அப்படிங்கிறத வந்து ஒரு பார்வை ஒன்று பார்த்துருவோம். நம்ம மொத்த திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்கள் வந்து 222,380. அதில் வந்து ஆண்கள் பார்த்திங்கன்னா 110,978, பெண் வாக்காளர்கள் வந்து 111,401. மூன்றாம் பாலினத்தர் திருநங்கை வந்து ஒரு ஓட்டு இருக்காங்க. இந்த திருத்துறைப்பூண்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருத்துறைப்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட 32 பஞ்சாயத்துக்களில் வந்து 72 கிராமங்கள் இருக்குது. முத்துப்பேட்டை பேரராட்சியில் வந்து 29 பஞ்சாயத்தில் வந்து 50 கிராமங்கள் இருக்குது. கோட்டூர் ஊராட்சியில் வந்து 35 பஞ்சாயத்தில் வந்து 120 கிராமங்கள் இருக்குது. இவை உள்ளடக்கியது தான் திருத்துறைப்பூண்டி தொகுதி. இங்கே வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பெரும்பகுதியாக வசிப்பதனால அந்த திருத்துறைப்பூண்டி தொகுதியை வந்து உங்களுக்கு வந்து தனி தொகுதியாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1957 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு வந்து 1967 வந்து திமுக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கு. 2016 நடைபெற்ற கடந்த தேர்தலில் கூட வந்து திமுகவுடைய வேட்பாளர் ஆடலரசன் தான் அதில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். மற்ற 11 தேர்தல்களில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த திருத்துறைப்பூண்டி தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இந்த முறையும் அந்த மாரிமுத்து வெற்றி பெற நம்ம வந்து வாழ்த்துவோம். திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கட்சி வேறுபாடின்றி அனைத்து விதமான வேறுபாடுகளையும் களைந்துவிட்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழரை நாம் வந்து வெற்றி பெற செய்யணும். அவருடைய சின்னம் வந்து கதிர் அருவாள். ஏன்னா ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய, குடிசையில் வாழ்ந்து வரக்கூடிய இவரை கோட்டைக்கு அனுப்பினால்தான் சட்டமன்றத்தில் வந்து மக்கள் பிரச்சனைக்காக வந்து அவர் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு மனிதராக வந்து இருப்பார். ரெண்டாவது, திருத்துறைப்பூண்டி தொகுதியில் வந்து ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து அறிவிக்கப்பட்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படாமலே இருக்குது. திருக்கோவிலேருந்து திருத்துறைப்பூண்டி வந்து புதிய ரயில் பாதை அது வந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அது கிடப்பிலே கிடக்கு. இன்னொன்று வந்து
முத்துப்பேட்டையை வந்து தாலுக்காக அறிவித்து அது வந்து கடப்பிலேயே இருக்குது, எந்த விதமான நடைமுறைக்கும் இன்னும் வந்து கொண்டு வரலை. முக்கியமாக இது போன்ற நீண்டகால கோரிக்கையாக அந்த தித்திரப்பூண்டி பகுதியில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் வந்து எதிர்வரும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு வந்து நீங்கள் திருத்துறைப்பூண்டி தொகுதி மக்கள் வந்து இவரை இந்த மாரிமுத்துவை நீங்கள் வந்து எந்த கட்சி பேதமின்றி அவரை நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். அவர் வந்து மக்களின் குரலாக நமக்கு வந்து இருப்பார். ரெண்டாவது, ஏன்னா இப்போ வந்து எத்தனையோ சுயேட்சைகள் போட்டிடுவாங்க, எத்தனையோ வந்து வெற்றி வாய்ப்பை நெருங்க முடியாத இடத்தில் இருக்கக்குள்ளலாம் போட்டி போட்டிடுவாங்க, அவங்களெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதில்ல. இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்க போகும்போது 2016 வந்து ஜெயிச்ச கட்சியும் திமுக, திமுக கூட்டணியில் தான் உங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. ஆக வந்து இந்த தேர்தலில் வந்து மாரிமுத்துக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஆனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வந்து கூட்டணி தர்மத்தை மதித்து நீங்கள் வந்து அங்கே வந்து வேலை செய்யுங்க, வேலை செஞ்சு நீங்கள் வந்து மாரிமுத்துவை வந்து வெற்றி பெற செய்ய. திருத்துறைப்பூண்டி தொகுதி மக்கள் சாமானியரான மாரிமுத்துவை சட்டமன்றத்திற்கு அனுப்பி அவரது குரலை சட்டமன்றத்தில் ஒழிக்க செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.